விடுமுறை நேரம் பைபிள் அவர் பிரசன்டட் பை தி நேஷனல் பைபிள் காலேஜ் கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வெல்கம் டு சேட்டலைட் பைபிள் கிளாஸஸ். வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, பெற்றோர்களே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, இந்த நாட்களில் வான்வழி வகுப்பாக தொடர் நிகழ்ச்சியாக ஒன்று கொரிந்தியர் புத்தகத்தை நாம் படிக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு 13வது அதிகாரம். இந்த 13வது அதிகாரத்தில் 13 வசனங்கள் இருக்கிறது. இந்த அதிகாரத்தை அன்பின் அதிகாரம் என்று நாம் தலைப்பிடலாம். இந்த அதிகாரத்தில் ஒரு முக்கியமான உபதேசம், ஏ டாக்டரின் இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அது என்னன்னு கேட்டால், 1 கொரிந்தியர் 13:8, அது எந்த மொழிபெயர்ப்பாக இருந்தாலும் நீங்கள் அதை புரிஞ்சிக்க முடியும். அன்பு ஒரு காலம் ஒழியாது, லவ் நெவர் ஃபெயில்ஸ் என்று வந்திருக்கிறது. அப்படியானால் இந்த அன்பு நம்மை பற்றியது அல்ல, ஏன்னா நம்முடைய அன்பு ஒழிந்து விடுகிறது. மும்தாஜுக்காக தாஜ்மஹாலை கட்டிய ஷாஜஹான் மரித்து விட்டான், அப்போ அவனுடைய அன்பு ஒழிந்து விட்டது. என் அன்பு சகோதரர்களே, உலகத்தில் நம்ம இடத்துல எவ்வளோ பெரிய அன்பு கூர்ந்தாலும், யார் அன்பு கூர்ந்தாலும், அன்பு கூர்ந்தவர்களும் கூறப்பட்டவர்களும் அவர்கள் மரணித்து விடுவதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த 13 அதிகாரம் அன்பு ஒழியாது என்று சொன்னதுனால இது தேவனோடு சம்பந்தப்பட்ட ஒன்று என்று நீ முதல்ல விளங்கிக்கணும். திஸ் லவ் refers to God, relates to God, God's love. தேவன் தமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் கவனிங்கள் அன்பு கூர்ந்தார். இது யோவான் 3:16 நம்ம படிக்கிறோம். இங்கே தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தார். இது தேவனுடைய அன்பு. இந்த அன்பு ஒழியாது. இங்கே லவ் நெவர் ஃபெயில்ஸ் என்ற அந்த வார்த்தை இருக்கிறது, அதை ஒரு காதலன் காதலி எடுத்துக்கொள்ள முடியாது, ஒரு தகப்பன் பிள்ளைகள் எடுத்துக்கொள்ள முடியாது, சகோதர சகோதரிகள் எடுத்துக்கொள்ள முடியாது. இது தேவனும் மனிதனும், தேவன் மனிதனுக்காக காண்பித்த அன்பு. 1 யோவான் 4:16 இன்னொரு உபதேச விஷயத்தை நீங்கள் இங்கே படிக்கலாம். இங்கே தேவன் அன்பாகவே இருக்கிறார், God is love என்று இங்கே எழுதியிருக்கிறது. இந்த அன்பு என்ற சொல்லை தமிழ்நாட்டில் சைவ வணக்கத்தை உடைய மக்கள், சிவனை வணங்குகிறவர்கள் அன்பே சிவம் என்று எழுதியிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அதாவது அன்புதான் கடவுள் என்று பொருளாகிறது. கிரேக்க நாட்டில் வீனஸ் என்ற தேவதையை வணங்குகிறவர்கள் வீனஸ் அன்பின் வடிவமாக அவர்கள் வணங்குகிறார்கள். ஆனால் பைபிளில் நாம் படிக்கிற யெகோவா தேவன் பல பண்புகளை உடைய ஒருவராக இருக்கிறார். தேவன் பரிசுத்தம் உள்ளவர், நீதி உள்ளவர், கிருபை மிக்கவர், அன்புள்ளவர், பொறுமையுள்ளவர், வல்லமையானவர். இவைகளெல்லாம் தேவனை பற்றிய குணங்கள். These are the characters of the living God. God is holy, God is righteous, God is gracious. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அப்போ ஒரு மனிதன் என்பவன் வேற, அவனுடைய குணம் என்பது வேற. அப்போ தேவனுடைய குணங்களில் ஒன்று அன்பு. அப்படியானால் நம்முடைய நாட்டில் சைவ வணக்கத்தை உடையவர்கள் அன்பை கடவுளாக நினைக்கிறார்கள். அன்பு கடவுளின் குணமாக நாம் கவனிக்க வேண்டும். God is not totally embodiment of just pure love. Love is just part of God, character of God. தேவன் கவனிங்கள் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய குணங்களில் ஒன்றாக அவர் இருக்கிறார். சகோதரர்களே,
இந்த புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. கிரேக்க மொழியில் நான்கு சொற்கள் இருக்கிறது. முதலாவது ஈராஸ் என்ற ஒரு சொல். இந்த ஈராஸ் என்பது உடல் இன்பத்தை உருவாக்கக்கூடிய அன்பு, அதாவது உடல் அன்பு, ஃபிசிக்கல் லவ். இரண்டாவதாக ஃபிலியோ அப்படின்னா கிரேக்க மொழியில் சகோதர அன்பு, பிரதர்லி லவ். ஸ்டர்ஜியோ மூன்றாவது வார்த்தை. இதற்கு கிரேக்க மொழியில் நாம் வந்து ஒரு சமுதாய குடும்பமாக இருக்கிறோம் இல்லையா, மனிதர்களாக இருக்கிறோம், நாம் ஒருவர் மேல் ஒருவர் காண்பிக்கிற அன்பு. நான்காவது மிக முக்கியமான ஒரு வார்த்தை, அதுதான் புதிய ஏற்பாட்டில் எல்லா இடங்களிலும் பேசப்பட்டிருக்கு, அகப்பேய். இந்த அகப்பேயின்ற வார்த்தை டிவைன் லவ், தெய்வீக அன்பை குறிப்பிடுகிறது. அதாவது யோவான் 3:16 நாம் படித்தோம், தேவன் இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அங்கெல்லாம் அகப்பை என்ற வார்த்தை வந்திருக்கு. இப்போ 1 Corinthians 13:8 நாம் படித்தோம், லவ் நெவர் ஃபெயில்ஸ், அன்பு ஒரு காலம் ஒழியாது என்று சொன்னார் இல்லையா. அந்த வார்த்தை அகப்பை, ஏனென்றால் தேவன் ஒழிய மாட்டார், ஆகவே தேவனுடைய அன்பும் ஒழியாது. சின்ஸ் காட் இஸ் இட்டர்னல், இஸ் லவ் ஆல்சோ இட்டர்னல். இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம தமிழ் மொழியில் பார்த்தீங்கன்னா இந்த அன்பு என்ற சொல் நம் மொழியில் கூட பல அர்த்தங்களை கொடுக்கக்கூடியதாகவும் ஏராளமான சொற்களை உடையதுமாக இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். உதாரணமாக நாம் பெற்றோர் மேலே செலுத்துகிற ஒன்று தான் அன்பு என்று நாம் இங்கே பேசுகிறோம். மனைவி ஆகிய அவள் உடல் மீது நாம் செலுத்துகிற அன்பை காதல் என்று நாம் பேசுகிறோம். சகோதரர்கள் மீது நாம் காண்பிக்கிற அன்பை பாசம் என்று பேசுகிறோம். உறவுக்காரர்கள் மேலே நாம் பேசுகிற அன்பை உறவு என்று பேசுகிறோம். நண்பர் மேலே காண்பிக்கிற அன்பை நட்பு என்று பேசுகிறோம். ஆக நம்முடைய மொழியில், நம்முடைய இலக்கணத்தில் அன்பு அந்த உறவோடு விவரிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். இப்போ பெற்றோரிடத்தில் அம்மா அப்பா, ஒரு உயிரெழுத்து ஒரு உயிர் மெய் எழுத்து அடங்கிய அந்த அம்மா அப்பா என்ற அந்த சொல்ல அப்படியே அன்பு, அதுவும் ஆரம்பத்தில் ஒரு உயிரெழுத்தோடு தொடங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதே போல் இப்போ மனைவியிடத்தில் நம்ம காண்பிக்கிற உறவு தான் அழகான உறவு, அது வந்து காதல் என்று நாம் பார்க்கிறோம். இப்போது சகோதரிடத்தில் நாம் பாசம் வைக்கிறோம், நண்பர்களிடத்தில் நட்பு வைக்கிறோம். இப்போது நம்முடைய அன்பு நம்முடைய வாழ்வின் விளக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் ஒரு ஆச்சரியமான ஒரு தகவல் என்னென்னா, நம்முடைய இலக்கியங்களில் இறைவனை குறிக்கும் அன்பு இல்லை. There is no word to mention divine love. தெய்வீக அன்பை குறிப்பதற்கான ஒரு சொல் இல்லை. இருக்கலாம், அது எனக்கு தெரியாது, இருக்கலாம். ஏனென்றால் சைவ சித்தாந்தத்தில் பாசம் என்ற ஒரு சொல்லை வைத்திருக்கிறார்கள், பசு என்ற ஒரு சொல்லை வைத்திருக்கிறார்கள், பதி என்ற ஒரு சொல்லை வைத்திருக்கிறார்கள். இந்த மூன்றையும் கலக்கினால் வருகிற ஒரு மொழிபெயர்ப்பு தான் அன்பு என்று சொல்கிறவளும் உண்டு. ஆகவே தான் பதி, பசு, பாசம் என்று சித்தாந்தங்கள் பேசுகிறது. ஆனால் வேதத்தில் நாம் படிக்கிற அன்பு கடவுளின் வழிந்தோடும் அன்பு, கடவுளுடைய மனம் உருகி ஓடி வரும் அன்பு, கடவுள் படைத்த மனிதன் கெட்டுப்போய் மரணத்தின் விளிம்பிலே ஒரு அடி தூரத்தில் நிற்கும்போது அவனை கை கொடுத்து தூக்கி விடும்படியான அன்பு, காட்ஸ் லவ், இட்ஸ் எ சேவிங் லவ், அப்படிப்பட்ட ஒரு அன்பாக இருக்கிறது. ரயிலிலே சிக்கிக்கொள்ள போன ஒரு மனிதனை தூர தள்ளிவிட்ட ஒரு மனிதன், அவன் தப்பித்து விட்டான், தூர தள்ளிவிட வந்தான் பாருங்க, அவன் வண்டியில் மாட்டிக்கிட்டான். இது என்ன அன்பு? இது இதுதான் தமிழில் தியாகம்னு சொல்கிறோம். இதுவும் அன்பு தான். கடவுள் நமக்கு காண்பிக்கிற அன்பு சாக்ரிஃபிஷியல் லவ், தியாக அன்பாக இருக்கிறது. இப்போல்லாம் கிறிஸ்தவர்கள் மத்தியில் என் வாயை பாருங்க அப்படின்னு சொல்கிறது தான்
ஒரு பெரிய போதனையாக இருக்குது. கிறிஸ்தவத்தில் உள்ள இந்த மூன்றாவது பிரிவு மக்கள் தொலைக்காட்சியில் கூட ரொம்ப கேவலமாக விட்டு விட்டு நாலே நாலு வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லி இருமாந்து இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். 13 முதல் வசனம் பாருங்கள். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். இதை விட அழகான விளக்கம் வேற யாராலும் சொல்ல முடியாது. மனிதர்கள் பேசுவதற்கென்று மொழி இருக்கிறது, தேவ தூதர்கள் பேசுவதற்கென்று மொழி இருக்கிறது. மூல மொழியில் லாங்குவேஜ் ஆஃப் த ஏஞ்சல்ஸ்ன்னு இல்லை, மூல மொழியில் த ஃப்ளேமிங் ஃபயர் ஆஃப் த ஏஞ்சல்ஸ் என்று மொழியாக்கும் இருக்கிறது. அதாவது தூதர்கள் வாயினால் பேசும்போது நெருப்பு ஜுவாலைகள் வீசுமா. வருடியார் சொல்கிறாரு, நீ எந்த மனுஷர்கள் பேசுகிற எந்த மொழியில் பேசினாலும் சரி, தமிழ் உள்பட. ஏன்னா அந்த தமிழன் எப்போதும் சொல்கிறான், தமிழ்தான் உலகத்திலேயே மூத்த மொழி, இருக்கட்டும் நல்லது, தமிழிலிருந்து தான் உலக மொழிகள் பிறந்தது, ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்த மொழி பேசுகிறதுனால உனக்கு அன்பு இல்லை என்றால் பயனில்லை. தேவ தூதர்கள் வாயிலிருந்து கக்கும் நெருப்பு போன்றவைகள் வந்தாலும் உனக்கு பயனில்லை. ஒரு பெரிய வெண்கல மணியை அடித்தால் 10 கேட்கும், அன்பு இல்லை என்றால் பயனில்லை. இவ்வளவு பெரிய இசைக்கருவிகளை வாசித்தாலும் அன்பு இல்லை என்றால் பயனில்லை. சில பேர் வந்து எதிர்காலத்தை சொல்லும் ஆற்றல் எனக்கு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அந்த மாதிரி யாரும் சொல்ல முடியாது. அப்படி சொல்வதாக இருந்தால் 13:2, நான் தீர்க்கதரிசன வசனத்தை உடையவனாயிருந்து சகல இரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமே இல்லை. அதாவது அந்த தெய்வீக அன்பு உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னு சொன்னான், தேவன் கசிந்து உருகும் தியாக அன்பை உனக்குள்ளே ஊற்றி இருக்கிறாரே, நாம் பாவிகளாக இருக்கையில், நாம் சத்துருக்களாக இருக்கையில், நாம் துரோகிகளாக இருக்கையில், கிறிஸ்து குறித்த காலத்திலே மரித்ததினாலே நம்முடைய இறுதியங்களில் ஊற்றப்பட்ட அந்த அன்பு உனக்கு இல்லை என்றால் பயனில்லை. தீர்க்க தரிசன வரத்தால் பயனில்லை, இரகசியங்களை தெரிந்து கொள்வதால் பயனில்லை, மலைகளை பேர்ப்பதினால் பயனில்லை, எல்லா விசுவாசம் உடையவன் என்று சொன்னாலும் பயனில்லை. அன்பு அவசியம் என்று சொல்கிறார். சில ஆள் இருக்கான், தனக்கு உண்டான எல்லாவற்றையும் நேராக போய் அந்த மலை மேலே இருக்கிற கடவுளுக்கு சொத்தெல்லாம் எழுதி வச்சுட்டு போயிடுறான். அவனுக்கு தெரிஞ்ச அறிவு அவ்வளோதான். அந்த மாதிரி சொத்து 1,000,000,000,000,000,000 அந்த மலை மேலே உட்கார்ந்துட்டு இருக்கு. மனிதன் தன்னுடைய சொத்துக்களை தெருக்களிலே வீடு இல்லாமல், உணவு இல்லாமல், உடை இல்லாமல், புழுக்களைப் போல நெளிந்திருக்கிற மக்களுக்கு எழுதி வைக்கணும். அப்படி எழுதி வைக்கிறதா இருந்தா அசையாத, பேசாத, கேட்காத, மனிதர்களுடைய தோளில் சுமந்து போகிற ஏதோ ஒன்றுக்காக நீங்கள் எழுதி வைக்கிறதுனால உங்களுடைய உழைப்பு வீண் தானே, உங்களுடைய வேர்வை பயனற்றதாய் போய்விட்டது. சில ஆள் என்ன சொல்கிறான், என்னுடைய எல்லா சொத்தையும் உணவாக மாற்றி நான் எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொன்னான், நல்லது. ஆனால் உனக்கு அன்பு இல்லை என்றால், அந்த தேவனுடைய அன்பு உனக்கு கிடைக்கலன்னு சொன்னான், அந்த அன்பை நீ விளங்கலன்னு சொன்னான், when you do not understand God's sacrificial love which constrains and poured in your heart, what is the use of all your riches? பயனே இல்லை. அதான் சொல்றார், எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு என்ன பிரயோஜனம் என்று கேட்கிறார். அன்பு சகோதரர்களே, இப்போ 3 விஷயங்கள் நம்ம கவனிச்சோம். நமக்கு அன்பு இல்லைன்னா வெறும் ஓசை தான், வெறும் கைத்தாளம் தான், நம்ம ஒன்லி எ நாய்ஸ். நமக்கு அன்பு இல்லைன்னு சொன்னால் நம்முடைய தீர்க்க தரிசனமோ இரகசியங்களை அறிகிற அறிவோ மலைகளை பெயர்க்கும் பலமோ பயனில்லை. 3வதாக, நமக்கு அன்பு இல்லைன்னு சொன்னால் நம்முடைய எல்லா சொத்தையும் சுகத்தையும் எல்லாத்தையும் விற்று நம்ம உணவாக மாற்றி கொடுத்தாலும்
அன்பு உனக்கு இல்லைன்னு சொன்னால் ஒன்றும் பயன் இல்லை. இந்த மூன்று வசனத்தில் இந்த உலகத்திற்கு எல்லா மதங்களும் அடங்கிடும். ஏன்னா இந்த உலகத்திற்கு எல்லா மதங்களும் இந்த மூணில் எதையாவது ஒன்று செஞ்சு நாங்களும் ஒரு மதம் அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. கிறிஸ்தவத்திலேருந்து வேறுபட்டிருக்கு. அதாவது கிறிஸ்தவம் வந்து தேவனுடைய அன்பினாலே நிற்கிறது, அதான் அந்த விஷயம். கிறிஸ்டியானிட்டி ஸ்டாண்ட்ஸ் ஆன் காட்ஸ் லவ். அதர் ரிலீஜியன்ஸ் ஆர் ஸ்டாண்ட் ஆன் தர் ஓன் மைட்டி பவர் ரிச்சஸ் அண்ட் ஸ்பீக்கிங் எபிலிட்டி அண்ட் ஃபெய்த் அண்ட் சீக்ரெட். இப்படி தான் அவங்கெல்லாம் இருக்காங்க. என் அன்பு மாணவ கண்மணிகளை, உங்கள் கண்கள் விரியட்டும், உங்கள் இருதயங்கள் திறக்கட்டும், நல் வார்த்தைகளால் அது நிரம்பட்டும் என்று நான் இந்த காலையில் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். 4-8 வசனங்களை பார்ப்போம். அன்பு நீடிய சாந்தமும் 1, தயவும் உள்ளது 2, புறாமை இல்லை 3, தன்னை புகழாது 4, இருமாப்பாயிராது 5, அயோக்கியமானதை செய்யாத 6, தற்பொழிவை நாடாது 7, சினமடையாது 8, தீங்கு நினையாது 9, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் 9, சத்தியத்தில் சந்தோஷப்படும் 10. அன்புக்குள்ள இந்த 10 நாகரிகம், அற்புதம், வல்லமையான வார்த்தைகள், செய்திகள் அடங்கியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது அன்புன்ற ஒரு இடம் இருக்கும்போது அங்கே நீடிய சாந்தம் இருக்கணுமா, உருகும் மனம் இருக்கணுமா, தயவு. அன்பினால் பொறாமைப்பட முடியாது. அன்பு தன்னையே புகழ்ந்து கொள்ளாது. அன்பு இறுகி போன ஒரு கல்லை போல இருமாப்பாயிராது. அன்பு அயோக்கியமான காரியங்களை செய்யாது, தற்பொழிவை நாடாது. அன்புக்கு கோபம் இல்லை, சினமடையாது, திட்டமிட்டு தீங்கு நினைக்காது, சந்தோஷப்படும்போது நீதியில் சந்தோஷப்படுமே தவிர அநியாயத்தில் சந்தோஷப்படாது, சத்தியத்தில் சந்தோஷப்படும். இந்த கேரக்டர்ஸ் இருக்கணுன்றார். அப்போது தெய்வீக அன்பு இந்த 10 பரிணாமங்களை நமக்குள்ளே கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. 7 வசனம் பாருங்கள். இந்த அன்பு நமக்குள்ளே இருக்கும்போது வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே சராசரியான மக்கள் தான். நம்ம யாரும் ஒரு வித்தியாசமான ஒரு தேவதூதர்களைப் போல இல்லை. வி ஆல் ஒன்லி ஹியூமன் பீயிங். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் அவர் கலர், லாங்குவேஜ், எத்தனிசிட்டி, வி ஆர் டிஃப்ரெண்ட் பீப்புள். ஆனால் மனிதர்கள் தான் நாம். நம்முடைய வாழ்க்கை எல்லாரைப் போலவே இருக்கிறது. அதனால் என்ன சொல்கிறாரு, இந்த அன்பு உங்களுக்குள்ளே இருந்தால் சகலவற்றையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும். இது ஒரு அற்புதமான குணாதிசயமாக பார்க்கிறேன். இட் பேர்ஸ், இட் பிலீவ்ஸ், இட் ஹோப்ஸ். எல்லாவற்றிலும் அன்பு இப்படிப்பட்ட ஒரு உன்னத நிலைக்கு நம்மை உயர்த்திவிடும். சில சமயங்களில் தமிழ் மொழியில் பழுத்த பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. அழுகிய பழம், அது ரொம்ப மோசமான வார்த்தை. பழம் அழுகுனா குப்பைக்கு தான் போகணும். ஆனால் பழுத்த பழம்னு சொன்னால் மரியாதைக்குரியது, மதிப்புக்குரியது, பாராட்டுக்குரியது, வணக்கத்துக்குரியது. அன்பினால் நிறைந்திருக்கிற மனிதன் எப்படி இருக்கிறானாம், நீதியான காரியங்களை நம்புகிறவனாக இருக்கிறான், சோதனைகளை தாங்குகிறவனாக இருக்கிறான், கடவுளுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவனாக இருக்கிறான். அன்பினாலே இதை செய்ய முடியும் என்று சொல்கிறார். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இப்பேற்பட்ட உன்னத நிலையை தான் கிறிஸ்துக்குள்ள நாம் அடைகிறோம். ஆஸ் யூ பிகின் அஸ் எ கிறிஸ்டியன், ஆஸ் யூ ஆர் பர்ஃபெக்டட் இன் த ஃபியூச்சர், யூ வில் பி எ ஃப்ரூட் ஆஃப் லவ். அன்பின் பழமாக மாற்றப்படுவீர்கள். நீங்கள் அன்பினால் மிதக்கிறவர்களைப் போல் இருப்பீர்கள். உங்கள் சொற்கள் அன்பினால் நிறைந்ததினாலே, உங்கள் மனமும் அன்பினால் நிறைந்ததினாலே உங்களுடைய வாழ்க்கை அன்பாக இருக்கும். உங்களை பார்க்கிறவர்கள், உங்கள் பேச்சை கேட்கிறவர்கள், உங்களோடு உறவு கொள்கிறவர்கள் தேவனுடைய அன்பை உணரக்கூடியவர்களாக இருப்பார்கள். சகோதரர்களே,
இந்த உலகத்தில் சில விஷயங்களை நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இதெல்லாம் எப்பவுமே இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ பார்க்குற இந்த சூரியன் இருளடையும், சந்திரன் இருளடையும், நட்சத்திரங்கள் அதை எடுத்து விட்டு பெயர்ந்து கீழே விழுந்துடும் அப்படின்னு பைபிள் எழுதியிருக்கு. அப்போது நாம் காண்கிற எல்லாம் அழியக்கூடியதாக இருக்கிறது, ஆனால் அன்பு வந்து ஒழியாதுன்னு போட்டிருக்கு. 8வது வசனத்தினுடைய பிற்பகுதி, தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போவோம், அந்நிய பாஷையிலானாலும் ஓய்ந்து போவோம், அறிவானாலும் ஒழிந்து போவோம், நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. அதனால் கொருந்திய கிறித்தவர்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, இந்த அந்நிய மொழி பேசுவது, ரகசியங்களை வெளிப்படுத்துவது, இதெல்லாம் வரங்கள். நம்ம படித்தோம் இல்லையா 12வது அதிகாரத்தில் 9 விதமான வரங்களை படித்தோம் இல்லையா, அதில் ரொம்ப ஃபேமஸாக இது தான் அவங்க நினச்சாங்க. பார்த்தியா, என்னால் அந்நிய மொழியில் பேச முடியும், பார்த்தியா என்னால் ரகசியத்தை வெளிப்படுத்த முடியும், இது மாதிரிலாம் அவர்கள் பேசிக்கொண்டிருந்தாங்க. பவுலடியார் சொல்கிறாரு, இதெல்லாம் வந்து ஓய்ந்துவிடும், இதெல்லாம் முடிந்துவிடும், ஒரு நாள் வருகிறது என்று சொல்கிறார். சகோதரில் ஒன்று கொருந்திய நிருபத்தை பவுலப்போஸ்தலர் எழுதும்போது அந்த கொருந்திய சபைக்கு இந்த ஒரு நிருபம் மட்டும்தான் தேவனுடைய வார்த்தையாக கையில் இருந்தது. காரணம், இயேசு கிறிஸ்துனுடைய அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் சுமார் 8 பேர் இந்த புதிய ஏற்பாட்டில் உள்ள 27 புத்தகங்களை எழுதியிருக்காங்க. இந்த புத்தகத்தினுடைய கடைசி புத்தகம் வெளிப்படுத்தல், அது ஏறக்குறைய 98வது வருஷம் எழுதப்பட்டது. புதிய ஏற்பாட்டினுடைய முதல் புத்தகம் ஏறக்குறைய 45வது வருஷத்தில் இயேசு கிறிஸ்துக்கு பின்னால் எழுதப்பட்டிருக்கு. இந்த ஒன்று கொரிந்தியர் ஏறக்குறைய 62-63வது வருஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக கொருந்து கிறிஸ்தவர்களுக்கு சொல்கிறாரு, உலகளாவிய எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தேவன் வெளிப்படுத்த போகிற பரிபூரணமான வெளிப்பாடு எல்லாருக்கும் சீக்கிரத்தில் கிடைக்கப் போகிறது. இப்போ கொருந்திய கிறிஸ்தவர்களுக்கு கொருந்திய புத்தகம் இருந்தது, எபேசிய கிறிஸ்தவர்களுக்கு எபேசு நிருபம் இருந்தது, தெசலோனிக கிறிஸ்தவர்களுக்கு தெசலோனிக்கு எழுதிய நிருபம் இருந்தது, ரோம கிறிஸ்தவர்களுக்கு ரோமருக்கான புத்தகம் இருந்தது. அப்போது அந்தந்த பாட்டாக இருந்த புத்தகங்கள்லாம் நிறைவான தேவனுடைய வெளிப்பாடு வரும்போது எல்லா மக்களுக்கும் எல்லாம் தெரிஞ்சிடும், நீ ஒன்றும் குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. புரிஞ்சதுலாம் உங்களுக்கு எல்லாம் இருக்கும்போது நீங்கள் எல்லாவற்றையும் நன்றாக தெரிந்து கொள்ளலாம். ஒரு ஆள் தன்னுடைய முகம் எப்படி இருக்குதுன்றத தண்ணியில் குனிஞ்சு பார்த்தார், ஒரு நீளாட்டமாக முகம் தெரிஞ்சது. இப்போது ஒரு முகத்தை பார்ப்பதுக்கு இன்னொருத்தர் பார்த்து கூட சொல்லலாம், ஆனால் ஒரு நல்ல கண்ணாடி, பரிபூர்ணமான சயின்டிஃபிக்கான ஒரு கண்ணாடி கிடைச்சதுன்னா நம்முடைய முகம் மட்டும் இல்லை, அதன் தோல், அந்த தோலில் இருக்கிற வேர்வை துவாரம் வரைக்கும் தெரியும். இப்போ சாதாரண கண்ணாடியில் அது தெரியாது. அப்போது கண்ணாடிகள்லேயே பர்ஃபெக்ட் மேக்னிஃபையிங் கிளாஸ்னு இருக்குது, என்கிட்ட இருக்குது அந்த மாதிரி. அந்த மாதிரி ஒரு கண்ணாடியில் நீங்கள் முகத்தை பார்த்தீங்கன்னா, உங்கள் கண்ணை கிட்ட பார்த்தீங்கன்னா கண்ணில் ஓடுற ரத்த ஓட்டம் கூட தெரியும். அது மாதிரி எல்லா கிறிஸ்தவர்களுக்காகவும் தேவன் சுமார் 50 ஆண்டுகளில் ஏறக்குறைய இந்த புதிய ஏற்பாடு முழுவதையும் பரிசுத்தாவினால் ஏவி நமக்கு ஒட்டுமொத்தமான ஒரு புதிய ஏற்பாடு கொடுக்கப்பட்டது. இதை தான் அவர் சொல்கிறாரு, 10வது வசனம் பாருங்கள், நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். When the perfect will come and all the temporary will be vanished. ஆகவே ஒரு வீடு கட்டுறாங்க, அந்த வீட்டை கட்ட கட்ட சாரங்கள் என்று சொல்லக்கூடிய கம்புகளை வைத்து ஒன்றன் மேல் ஒன்று அடுக்கி கட்டி அதை ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்னு ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. அந்த வீடெல்லாம் கட்டி முடித்த பிறகு அந்த சாரங்கள் என்று சொல்லக்கூடிய ஆங்கிலத்தில் ஸ்காஃபோல்ஸ், அதாவது அந்த மேல் மெத்தைக்கு போகிறதுக்கு படிக்கட்டு கிடையாது, இந்த கொம்பு வழியை தான் மனுஷன் ஏறி போகணும். அந்த ரூஃபை தாங்கிறதுக்கு இந்த கொம்புகள் தான் கீழே நட்டு வைத்திருப்பார்கள். உங்களுக்கு தெரியும் இல்லையா, எந்த ஒரு வீடும் சாரம் போட்டு தான் கட்டுவாங்க. ஆனால் அந்த வீடு கிரக பிரவேசம் நடக்கும்போது, அந்த வீட்டுக்குள்ளே மக்கள் போகும்போது அங்கே எந்த சாரமும் இருக்காது, அது வீடு கட்டுற வரைக்கும் தான் அது இருக்கும்.
வீடு கட்டி முடித்த உடனே அதெல்லாம் எடுத்துருவாங்க. அது மாதிரி தேவன் பல வரங்களை திருச்சபையானது வளர்வதற்கு ஆரம்பத்தில் கொடுத்தார். ஆனால் அவைகள் ஓய்ந்து போக வேண்டும் என்று சொல்கிறார். அது ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று சொல்கிறார். ஏனென்றால் நிறைவானது வருகிறது. அப்பொழுது நீங்கள் குழந்தைகளாக இருக்க மாட்டீங்க. எப்படி ஒரு வீடு கட்டும் போது ஆரம்பத்தில் சாரக்கோள்கள் அங்கே இருந்ததோ, சார கம்புகள் அங்கே இருந்ததோ, வீடு கட்டி முடித்த பிறகு அதை எடுத்துடுற மாதிரி இந்த தற்காலிகமான வரங்கள் நீக்கப்படும். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போ. இதற்கு பவுலடியார் தன்னையே ஒரு உதாரணமாக சொல்கிறார். 11 நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தை போல பேசினேன், குழந்தை போல சிந்தித்தேன், குழந்தை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைகளுக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். இது எவ்வளோ உண்மையான ஒரு வார்த்தை. ஒரு குழந்தையாக இருக்கும்போது நம்ம கையை எதில் பண்ணாலும் வைப்போம். எல்லா குழந்தைகளும் அந்த குழந்தைகளுடைய மலத்தில் கை வைக்கிறத நான் பார்த்துருக்கேன். அதுக்கு தெரியாது. எல்லா குழந்தைங்களும் எதை எங்கே வைக்கணும்னு தெரியாது அதுங்களுக்கு. அது குழந்தை. அது மாதிரி சபை கூட ஆரம்பத்தில் ஒரு குழந்தை பருவத்தில் இருந்தது. அதுக்கு என்னென்னு தெரியல. தேவனையே இந்த வார்த்தை கொடுத்தாருன்னு ஆரம்பத்தில் அவங்களுக்கு புரியல. அப்போது வசனம் முழுக்க கிடைச்சப்போ நாம் வசனத்தை பகுத்து படிக்கும்போது சத்தியத்தை விளங்கிட்டோம். இப்போது மார்க்கத்துக்கும் மதத்துக்கும் என்ன விஷயம்னா, இப்போது மார்க்கத்துக்கும் மதத்துக்கும் என்ன வேறுபாடுன்னு சொன்னால், மார்க்கத்தில் இருக்கிறவங்க நிறைவான வேத வசனத்தை பகுத்து நடக்கிறாங்க, அதன்படி வாழ்கிறாங்க. பீப்புள் ஹூ லீவ் பை த வே ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் தே ரைட்லி டிவைட் த வேர்ட் ஆஃப் ட்ரூத் அண்ட் தே பிளீஸ் காட் இன் தர் லைஃப். வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் த ரிலீஜியன் மதம் நம்ம சொல்கிறோமே, அவங்களுக்கும் நமக்கு என்ன வேறுபாடு? மதத்தில் இருக்கிறவங்க இன்னும் குழந்தையாக இருக்காங்க. அந்த பழைய காலத்தில் ஆரம்பத்தில் சொன்னார் பார்த்தீங்களா, அதே இதை கேட்டுட்டு இருக்காங்க. எங்களுக்கு அந்நிய மொழி வேணும், நாங்கள் மலைகளை பெயர்க்கணும், நாங்கள் வித்தியாசமான மக்களாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அவங்க. ஏனென்றால் நிறைவான வேத வசனம் இருக்கிறத அவங்க மறந்துட்டாங்க. அவங்க குழந்தைகளைப் போலவே ஒரு கிளிகிளிப்பியை கொண்டு குழந்தை முன்னால் ஆட்டினோம்னா குழந்தை சிரிக்கும். அதே கிளிகிளிப்பை ஒரு 90 பெரியவர்கிட்ட போய் அவர் முகத்தில் அவர் மூக்கு பக்கத்தில் வச்சு இப்படி ஆட்டினீங்கன்னா பழியிரும் ஒரு அறை கொடுப்பார். ஏனென்றால் அவர் வயதானவர், அவருக்கு அந்த கிளிகிளிப்பை தேவையில்லை, அவருக்கு கோபத்தை உண்டாக்குது. அதுபோல் கிறிஸ்தவம் இன்றைக்கு குழந்தைத்தனமான காரியங்களை செய்து கொண்டு ஆடிக்கொண்டு கூச்சலிட்டு கொண்டு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் இன்னும் தொழுகைக்கு திரும்பலை, இன்னும் பரிசுத்தத்துக்கு திரும்பலை. தேவனுக்கு பிரியமாக இருக்க அவர்களுக்கு விருப்பம் இல்லை. என் அன்பு சகோதரர்களே, இந்த நாளில் நீங்கள் கேட்டு இந்த நற்செய்தி உங்களை மாற்ற வேண்டும். நீங்கள் மாறத்தான் வேண்டும், வேறு வழியே கிடையாது. தேவன் அன்பாக இருக்கிறார், அதான் நிலையான அன்பு. மற்ற அன்பு எல்லாம் ஒழிந்து போயிடும். இந்த அளவில் இந்த பாடத்தை இங்கே நான் நிறுத்துகிறேன். நாளை இதனுடைய தொடர்ச்சியை நம்ம கவனிப்போம், பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த அன்பான தகப்பனே, மிக உறுதியான தேவ அன்பை குறித்து தெளிவாக நாங்கள் கற்றிருக்கிறோம். அந்த அன்பு ஒழியாது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். அந்த அன்பிலே நிலைத்திருக்க எங்களை ஏவியருளும். ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்டருளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 682. செல்போன் 9385500082. தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்?